வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு கிராம் தங்கம் எப்படி சேமிக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்க புதுசாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய கோல் சேவிங் பிளான்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷத்தில் பத்து கிராம் எப்படி வாங்கலாம் ஒரு வருஷத்தில் ஒரு சவர நகை எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கேன் அதில் ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு வந்து வருமானமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஸோ வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குகிறோம் நாங்கள் எப்படி இவ்வளோ ஒரு சவரனு பத்து கிராமு அப்படிலாம் நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஈஸியான குறைவான சேவிங் பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு வருஷத்தில் ரெண்டு கிராம் தங்கம் வாங்குறதுக்கான சேவிங் பிளான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் இது பண்ணுங்கள் இல்லை இதை விட அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் நிறைய கோல் சேவிங் பிளான்ஸ் இருக்குது ஸோ அதில் எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணி பாருங்கள் அண்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் அண்டு கோல்ட் சிட் ஸ்கீம்ஸு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான தகவல்லாம் கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஸோ மறக்க பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணியால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கோல்ட் சேவிங் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குகிறவங்களுக்கும் புதுசாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த சேவிங்கை வந்து நம்ம பண்ண முடியும் நம்ம இன்கம் நமக்குன்னு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னாலும் வீட்டில் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நம்ம மிச்சப்படுத்தியே வந்து ஈஸியாக ஒரு வருஷத்தில் ரெண்டு கிராம் கோல்டு வந்து நம்ம வாங்க முடியும் ஸோ அதுக்கான சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இதில் நீங்கள் உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கிராம் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் வாங்கணும் அதுக்கான பணத்தை நம்ம சேமிக்கணும் அதை நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு மொத்தமாக இப்போ ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் ஆகுது ரெண்டு கிராம்ன்றப்போ அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட மொத்தமாக எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா நம்மளால் சேமிக்கவே முடியாது ஸோ அதை வந்து நம்ம டெய்லி சேமித்தோன்னா ரொம்ப கம்மியாக ஒரு ஒரு நாளை எடுத்து வச்சாலே போதும் நம்ம நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேவ் பண்ணுறது டெய்லி சேவ் பண்ணுறது வீக்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ் ஸோ நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணாலே நம்மளோட கோல் ஒன்றா ரீச் பண்ண முடியும் அண்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி அதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் இன்னும் வளரும் ஸோ இருக்கிறதுலையே சேஃபான பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா கோல்டு ஏன்னா இதுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது கோல்டு வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் இதில் நம்ம சேவ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டெய்லின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் டெய்லிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட் வந்து இதில் சேவ் பண்ண போகிறோம் நம்ம இதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேரி ஆகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸடான அமௌண்ட்டு ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளோ ஆட் பண்ணி எடுத்து வைக்கணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்க எனக்கு டெய்லி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள் நான் அந்த பணத்தை வந்து எடுத்து வைக்க பார்க்கறேன் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இதில் ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு அதாவது டெய்லி அதே அமௌண்ட்டை தான் எடுத்து வைக்க போகிறோம் நீங்கள் ஒன் இயர் சேவ் பண்ணுறீங்கன்னா எல்லா நாளும் ஒரே அமௌண்ட்டை தான் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே வர போகிறோம் அண்ட் அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கோல்டோட ரேட் என்னன்னு தெரியணும் பிகாஸ் நம்ம ரெண்டு கிராம் கோல்டு வாங்கணுங்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தங்கத்தோட விலை என்னன்னு தெரியணும் அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ அண்டு ஜிஎஸ்டி எவ்வளோ இது மொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு காயினாக வாங்குறோமா இல்லை நகையாக வாங்குறோமா அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கேற்ற பணத்தை சேமிக்க முடியும் அண்டு நம்ம நகையோ இல்லை காயினோ வாங்க போகிறப்ப நமக்கு இதனால் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக எதுவும் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமை வராமல் இருக்கும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கோல்டு ரேட் வந்து இன்னைக்கான கோல்டு ரேட் அதாவது இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து ஒரு கிராம் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா அண்டு இப்போ இது வந்து நான் காயினுக்கான கால்குலேஷன் போடுறேன் ஏன்னா நம்ம க டெய்லி சேவ் பண்ணுறோம் நீங்கள் சிட்டு போடணுனாலும் போடலாம் நகையாக வாங்குறவங்க இல்லை காயினா வாங்குறவங்களுக்கும் நம்ம இது பண்ணலாம் பிகாஸ் சிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து வராது அதுலேயே நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீயாகிடும் சிட்டு போட்டு நகையா எடுத்தோன்னா இதே நீங்கள் காயினா வாங்குறீங்க அப்படின்னா நம்ம கையில் காசு கொடுத்து வாங்குறப்ப ரெண்டு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ இன்னைக்கு ரேட் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு அப்படிங்கிறப்ப நூற்றி பதினேழு ரூபா வந்து வேஸ்டேஜ் அண்ட் மொத்தமாக சேர்த்தோன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்ட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா வருது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா வருது ஸோ இதுதான் வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் நீங்கள் வாங்குறீங்க இன்றைக்கி தேதிக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு இந்த பணம் வந்து தேவை ஒரு கிராமுக்கு இது வந்து இன்னைக்கு தேதிக்கு நம்ம சேவ் பண்ற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நம்ம சேவ் பண்ண போறோம் ஸோ ஒரு வருஷம் கழிச்சு இதே மாதிரி கோல்டு ரேட் இருக்குமான்னா தெரியாது கண்டிப்பாக வந்து இதை விட குறையவும் வாய்ப்பு ஒரு வருஷத்தில் இன்னைக்கு நாளைக்குன்ற போது பிளக்சுவேட் ஆகுமே தவிர பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட குறையும் பட் ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக கோல்டோட ரேட் வந்து இன்னைய விட ஒரு வருஷம் கழிச்சு கூட தான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பணத்தை இப்போ எக்ஸ்ட்ராவாக சேமிச்சு வச்சா தான் முடியும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுனா ஒரு வருஷம் கழிச்சு அப்படிங்கிறப்ப நான் வந்து ஓவராலாக ஆறாயிரத்து ஐநூறுரூபா ஆகுன்னு போட்டிருக்கேன் அதாவது இது வந்து இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்து போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நான் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது இருக்குது இதே ஆறாயிரூபா இல்லை ஆறாயிரத்தி நூறுரூபா ஒரு கிராமுக்கு வந்தால் கூட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்தாலும் நமக்கு மொத்தமாக ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் சேர்த்தோன்னா கூட ஆறாயிரத்தி ஐநூறுரூபா தான் ஆகும் ஸோ ஒரு வருஷத்தில் நமக்கு கோல் ரேட் ஏறினாலும் ஒரு கிராம் வாங்கினோம் அப்படின்னா ஆறாயிரத்து ஐநூறுரூபா நம்ம எடுத்து வைக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம கோல் வந்து ரெண்டு கிராம் வாங்க போகிறோம் ஸோ ரெண்டு கிராம் அப்படிங்கிறப்ப நமக்கு தேவையான பணம் ரூபாய் இந்த பதிமூணாயிரூபாவை நம்ம ஒரு வருஷத்தில் சேமிக்கணும் அண்ட் ஒரு வருஷம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரரூபா அப்படிங்கிறப்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு மாத சம்பளமே பதிமூணாயிரூபா இருக்குது ஒரு மாத சம்பளம் ஸோ இந்த பதிமூணாயிரத்தை நான் எப்படி சேமிப்பேன் இது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் அதே நம்ம ஒரு வருஷம் சேமிக்க போகிறோம் ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குது ஸோ இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நம்ம பிரித்து சேமித்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சாலே போதும் ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் பதிமூணாயிரூபா அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதிமூணாயிரம் டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு போட்டோம்னா நம்ம ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் எடுத்து வச்சாலே போதும் நம்ம ஒரு வருஷத்தில் பதிமூணாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அண்ட் ரெண்டு கிராம் கோல்டும் வாங்க முடியும் இது வந்து முப்பத்தி ரூபா நீங்கள் முப்பத்தி ஆறு ரூபாய் டெய்லி என்னால் கரெக்டாக அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும்னா நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சுட்டே வரலாம் ஒரு வருஷத்துக்கு இல்லை எனக்கு இதை ரவுண்ட் பண்ணி இது பண்ணோம் நமக்கு சேஞ்ச் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாவாக நீங்கள் சேமிக்கலாம் நீங்கள் நம்ம கூட சேமிச்சிங்கன்னா ஒன்றும் நமக்கு வந்து பணம் வந்து கெட்டு போக இல்லை ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேமிப்பீங்க அந்த கோல்டோட ரேட் இன்னும் ஏறுனாலும் வாங்கலாம் இல்லை தங்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் வாங்க முடியும் ஸோ முப்பத்தி ஆறு ரூபா டெய்லி கரெக்டாக எடுத்து வைக்க முடியும்னா முப்பத்தாறு ரூபாய் எடுத்து வைங்க இல்லை ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பது ஒவ்வொரு நாளும் நாற்பது ரூபான்னு எடுத்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம ரெண்டு கிராம் கோல்ட வந்து வாங்க முடியும் அண்டு நீங்க காயினாக வாங்குறீங்க அப்படின்னா பணம் சேர்த்துட்டே வாங்க நம்ம ஒரு ஆறாயிரத்து ஐநூறுபா அப்படி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் போய் ஒரு கிராம் காயினை நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்கும் நீங்கள் கையில் காசு கொடுத்து வாங்குறீங்கன்றப்ப ஒரு கிராம்க்கான பணம் சேர்ந்த உடனே நீங்கள் போய் வாங்கிடுங்க அதுக்கப்புறமா திரும்ப பணம் சேமிச்சிட்டே வாங்க இன்னொரு கிராமுக்கான பணம் இன்னொரு ஆறாயிரத்து ஐநூறு சேர்ந்த அப்புறமா நீங்கள் திரும்ப ஒரு கிராம் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ரெண்டு கிராம் வாங்கலாம் இல்லை நான் ரெண்டு கிராமில் நகையாக வாங்கணும் ஒரு கம்மல் வாங்கணும் மோதிரம் வாங்கணும் அந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா இதே பணத்தை நீங்கள் கோல்டு சிட்டில் போடலாம் அதாவது இப்போ ஒரு நாளைக்கு நாற்பது ரூபான்னு எடுத்து வைக்கணும் இல்லையா ஸோ ஒரு மாசங்கிறப்ப முப்பது நாள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோன்னா கூட முப்பது நாளும் ஒவ்வொரு நாள் நாற்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா வரும் ஸோ நீங்கள் நகைச்சீட்டு போடலாம் ஆயிரரூபா நகைச்சீட்டு போடலாம் இல்லை ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போடுற மாதிரி இருந்தாலும் ஆயிரத்தி இரநூறுவாக்கி நகைச்சீட்டு போடலாம் கொஞ்சம் பெரிய கடையில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகராக தான் போடுறாங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸோ நீங்கள் ரூபாய் நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா கூட இரநூறுபா நீங்கள் கையில் சேமிச்சிட்டே வரலாம் ஒரு மாதத்தில் ஸோ நீங்கள் நகைச்சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் கிராம் கோல்டில் நகையாக வாங்கிக்கலாம் வேஸ்டேஜும் இல்லாமல் இருக்கும் ஸோ நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகையாகவும் எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி இந்த ஆயிரரூபா சீட்டு அதாவது மாதம் ஆயிரரூவா சீட்டு போகிறீங்கன்னா அந்த இரநூறுவா மிச்சமாகுது இல்லையா அது கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கான இதை இது பண்ணிக்கலாம் அண்ட் இல்லை எக்ஸ்ட்ராவாக கோல்டு வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த பணத்தில் வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட கோல் கேத்த மாதிரி நீங்கள் நகையோ இல்லை காயினோ ஏதாவது ஒன்று கோல்டில் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி டெய்லி நாற்பது ரூபா சேமித்தாலே போதும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லார்ஜே நன்றி வணக்கம்